மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் அதற்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சண்முகம் சார் அவரை இன்னைக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ஒரு படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். கிராமத்து படம் வட்டாரம் சார்ந்த படம் எடுக்கும் பொழுது இயல்பா பண்ணணுன்றதுனால நிறையா இயல்பான வசனங்களில் இயக்குனர் வைக்கிறது சகஜம்தான். பட் அது வந்து சென்சாரில் சில சில சம்டைம்ஸ் மியூட் பண்ணுறாங்க, இல்லைனா ஏ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இருக்குது இயல்பாக வருகின்ற படங்களுக்கு. இந்த படத்துக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதை தவிர்க்க முடியாதது தான், தர்ம சங்கடத்துக்குரியது தான். நிச்சயம் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும். சண்முகம் சார் மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் தேனப்பண்ணை ஜி கே சார், பட்டேல் சார் சார், மற்றும் ப்ரொடியூசர், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், ஹீரோயின் எல்லாருக்கும், மற்றும் பத்திரிகை ஊடகம் இணையதள நண்பர்களுக்கும், பர்டிகுலராக அவர் தேனப்பண்ணனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். அவர் எந்த அவர் கவுன்சிலில் இருக்கப்போ எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும், எதுக்காண்டி நம்ம வந்து ஃபோன் பண்ணாலும் உடனடியாக அதை அதுக்கு என்ன செய்யணுமோ அவருடைய பல வேலைகள் இருக்கும். ஏன்னா அவர் பேசிக்காக அவர் தயாரிப்பாளர் இருக்கார். அவருடைய படம் ரிலீஸு பல வேலைகள் நடுவில் கூட நம்ம எந்த ஒரு ஹெல்ப் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலும் உடனடியாக அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். எனக்கு உண்மையிலே ரம்மி படம் தயாரிக்கிறப்போ ஸ்ரீவள்ளி ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டார். அது மாதிரி ரம்மி டைட்டிலுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ அவர்கிட்ட போன உடனே அவங்கள கூப்பிட்டு பேசி அந்த பிரச்சனையை உடனே கிளியர் பண்ணி கொடுத்தாரு. முதல்ல அதுக்காண்டி இந்த மேடையில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் சண்முகம் சார், எனக்கு ரொம்ப க்ளோஸ் நசீர் அகமது சார், அதாவது நிர்வாக தயாரிப்பாளர். அவங்க பையன் கூட வந்து ரன்னு படத்தில் வந்து ஜூனியர் மாதவனாக நடிச்சிருப்பார். அவர் மூலமாக தான் சண்முகம் சார் எனக்கு அறிமுகமானார். அவர் வர்றப்போ வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் என்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம், உங்களுடைய ஹெல்ப் வேணும்னு கேட்டார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். அதை விட முக்கியமான ஹெல்ப் எனக்கு அவர் பண்ணார். என்னென்னா ரம்மி படம் தயாரிக்கிறப்போ ஒரு நாலு பார்ட்னர்ஸை வச்சு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோன்னே அவர்கிட்ட போய் நான் வந்து கேட்டேன், நீங்கள் ஒரு பார்ட்னராக வந்தால் ஹெல்ப் ஆகுங்க சார்னு சொன்னோன்னா, இல்லைங்க ஆல்ரெடி படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இல்லை சார் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொன்னோன்னா எதுவுமே சொல்லாமல் இம்மிடியட்டாக அதுக்கு ஹெல்ப் பண்ணார். உண்மையிலே அவருக்கு வந்து அவர் மனசுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், அதாவது அவருக்கு அவர் நிறைய ப்ரெஷரைஸுக்கு நடுவுலையும் சொன்ன வாக்குக்காண்டி அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தவர். அதனால் கண்டிப்பாக அவர் மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நசீர் அகமது சார், அவருக்கு வந்து சினிமாவுக்குள்ளே இருந்திருக்காரு, ஆனால் ஒரு நிர்வாக தயாரிப்பாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவர் தெரியாது. அதனால் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணுவார். நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு சார் இந்த மாதிரி பிரச்சனை சார் என்ன சார் அப்படின்னா த்ரூ த ஃபோனில் தான் சொல்லுவோம். அது ரொம்ப கஷ்டம், அதை கேட்டு அதை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அழகாக ப்ரொசீட் பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை வந்து ஒரு ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா உண்மையிலே அவருடைய நிர்வாக திறமையை, நான் ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் தான் இருந்தாலும் அவருடைய நிர்வாக திறமையை பாராட்டணும். அதுக்கப்புறம் டைரக்டர் ராஜசேகர் சார், ஒரு படம் எடுக்கிற நானும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணதுனால ஒரு டைரக்டாக ஒரு படம் பண்ணுறப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி படம் பார்த்துட்டேன் நான். அவர் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்காரு. உண்மையாக சொல்லணும்னா ஒரு ரியலாக ஒரு வாழ்ந்த கேரக்டரை எப்படி பதிவு பண்ணணுமோ அந்த ரியலிசம் வந்து 100% இருக்கும் அந்த படத்தில். எனக்கு படம் நான் பார்த்துட்டேன் அதனால் சொல்கிறேன். அது மாதிரி மியூசிக் டைரக்டர் ரொம்ப 2 பாட்டு நம்ம கேட்டோம், நான் எல்லா பாட்டுமே பார்த்துட்டேன். ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மியூசிக் டைரக்டர், ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அவருடைய மியூசிக் கம்போசிங் எல்லாமே, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே. எல்லாரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதி இந்த படத்துக்கான ஒரு ஓப்பனிங் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு முதல்ல ஸ்டேஜில் பேசவே தெரியாது, கூப்பிடாதீங்க சொல்ல கூப்பிட்டுட்டாங்க. வீரமுத்துராக்கு சி கே ராஜசேகர் முதல்ல முதல்ல என்ன தான் அவர் தான் கண்டக்ட் பண்ணார், எப்படி தான் எங்கேருந்து தான் கூப்பிட்டாரு தெரியல. சரவணபுரில் வந்து மீட் பண்ணார், அங்கே வந்து கதை சொல்லிவிட்டு அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட போனோம்.
ப்ரொடியூசர் வந்து அவங்க எங்கெங்கே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட யாருன்னு சொல்லி என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் வந்து ஒரியா படம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன் படம், ஆனால் தமிழாக பிறந்து இது ஒரு தமிழ் படமே பண்ணலன்னு பார்த்தோன்னா இந்த படம் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அவரும் எல்லா தமிழ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், எஸ்பி வெங்கடேஷ். ஓகே ஓகே. எங்கள் அப்பா எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, தமிழ்லேயும் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து அவர் அப்பா இவங்க ப்ரொடியூசர் வந்து அப்பாகிட்ட தான் பிறந்த முதல்ல அட்வான்ஸ் வந்து கொடுத்து உங்கள் மகன் பண்ணுவார், என் பையன் கண்டிப்பாக பண்ணுவான்னு நம்பிக்கையோட பண்ணுங்கன்னு சொன்னார். ஐந்து பாடல் பண்ணோம், ஐந்தையும் டைரக்டருக்கு பிடிச்ச மாதிரியே சுட்டியே சினிங்கிற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் சுவர் பிரமாதமாக வந்திருக்கு. படம் வெற்றியடைய எனது வாரத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள், சீடியில் பார்க்காதீங்க. நன்றி. ரெண்டு பாட்டு நல்லா இருந்தது. ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் மியூசிக் டைரக்டர். பட் அந்த ஒரு மேல் டியூன் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. டேமஸ் வாய்ஸ் மாதிரி யார் சிங்கிறது? இந்த ஃபஸ்ட் ஒரு பாட்டு அது நல்ல ரொம்ப நல்லா இருந்தது அந்த டியூனு. அவருக்கும் ப்ராஸ்பெக்டிவ் நல்லா இருக்குது. யாருமே ஹீரோயினை பற்றி சொல்ல, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஏன் ஹீரோ வரலன்னு. என்னங்க அவுட்டோரா? அவருக்கு ஒரு சில வார்த்தைகள் நல்ல ஹைட்டு, ரொம்ப அருமையாக இருக்காரு. கொஞ்சம் பாடி போட்டான்னு நல்லா பேசி எனக்காக சொல்லிடுங்க அந்த வார்த்தையை. மற்றபடி எல்லாம் யூஷுவலாக தியேட்டரில் போய் பாருங்கள், ரசிஞ்சு பாருங்கள். அப்புறம் ப்ரொடியூசர் சண்முக சார் கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் படம் எடுத்துருக்கு, நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும், தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டே இருங்க, யார் பேச்சும் கேட்காதீங்க. இந்த பழைய புள்ளிகள்லாம் இருக்கும், படம் எடுக்காத கேம்பிளிங்கு அது இதுன்னு அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் படம் எடுங்க. நான் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் பண்ணி பணத்தெல்லாம் நிறைய விட்டேன், பட் சினிமாவில் தான் நான் ஜெயித்தேன், இது உண்மை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்லலாம், டைரக்டரும் ப்ரொடியூசரும் புருஷன் பண்ணாட்டி மாதிரி அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க. டைரக்டர் எங்க 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 இப்போ சமாதானம் ஆகிட்டீங்களா? அதனால் கண்டிப்பாக டைம் பிரகாரம் ஷெட்யூல் பிரகாரம் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் நஷ்டம் வராதுங்க, இதுதான் உண்மை. அதனால் தயாரிப்பாளர் வந்து அவர் பாவம் பணம் போடுறதோட சரி ஒழிய, சில பேர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து, சில பேருக்கு தேனப்பன் மாதிரிலாம் நம்ம தேனப்பன்லாம் சாதாரண ஆள் இல்லை, அப்படியே அப்படி சிலண்டர் உட்காந்துருக்காருல்ல விட்டால் மார்க்கெட்டுக்கே போயிடுவார். எல்லாம் ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டு இந்த படத்தை வந்து இந்த பட்ஜெட் எடுக்கணும் அப்படிங்கிறது. அதேமாதிரி பாஸ்கர் சார் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக வெற்றி எடுங்க, இந்த படம் வெற்றியிட என்னுடைய நல்வாழ்த்துக்கள். பண்ணியிருக்கேன். இது ரெண்டாவது படம். முதல் படம் வந்து மதுரை பொண்ணு சென்னை பையன் ஒரு படம் பண்ணேன், அது 2008 பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து தயாரிப்பாளர் கிருபாதி மிஸ்வர் சண்முக சார் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், அவர் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் சார் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து நான் டைம் சொல்கிறேன், அந்த டயத்துக்கு அப்புறம் நம்ம உட்காந்து பேசி அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவர் வந்து நான் கதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன சார், ஒரு தயாரிப்பாளர் வந்து கதை கேட்காமல் எப்படி சார் படம் பண்ணுவார்? நீங்கள் கதை கேட்டால் தானே எனக்கும் நீ ஓகே சொன்னத்தானே எனக்கு நான் படம் பண்ணுறதுக்கு அடுத்த இது. இல்லை இல்லை, எனக்கு கதை கேட்டலாம் பழக்கம் இல்லை, எனக்கு நான் புதுசாக தானே இருக்கேன், எனக்கு கதை ஆனால் உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போது அவருடைய நண்பர், அவருக்கு 20 நண்பராக இருக்கிறவர் என்னுடைய தயாரிப்பு நிர்வாகி நசீர் அகமது. அவர் வந்து சினிமாவில் வந்து அவருடைய குழந்தை நட்சத்திரத்துலேருந்தே அவருக்கு வந்து அவர் பையனை வந்து நடிக்க வச்சதுலேருந்து அவருக்கு சினிமா தெரியும், அதனால் நீங்கள் அவர்கிட்ட கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் வந்து கதை சொல்லும்போது அவரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். அவரோட ஆஃபீஸில் சொன்னேன், சொல்லும்போது சார் இது வந்து ஒரு உண்மை கதை, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் ஐயா கவிஞர் முத்துலிங்கா சொன்னது மாதிரி அந்த திருப்பாச்சி ஊருக்கு பக்கத்தில் ஆவரங்காட்டில் ஊரில் ஏன் அந்த கதைன்னா அந்த பகுதியில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். சிவகங்கைக்கு பக்கத்து அந்த திருப்பாச்சி ஊர்லேருந்து எங்கள் ஊர் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும், அச்சங்குளம்ன்ற என்னோடய ஊரில். இது எல்லாமே அந்த பகுதி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு மக்கள் வாழ்கிற இடம், எதுக்கெடுத்தாலும் விட்டு குத்து அருவா இப்படி தான் அந்த கலாச்சாரமே இருக்கும். அந்த காலகட்டத்தில் 1940 அந்த வீரன் முத்துராக்குன்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அது எப்படின்னா, நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்களை பயமுறுத்துறதுக்குன்னே சொல்லுவாங்க, முத்துராக்கு வராண்டா முத்துராக்கு வராண்டான்னா அவர் பயம், பெரிய ஆளுனே பயப்படுவாங்க. ஸோ இந்த நம்ம சினிமா உலகத்துக்கு வந்த பிறகு இந்த கதாபாத்திரத்தை பற்றி கேள்விப்பட்டோன்னே அது என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அது ஒரு உண்மையிலேயே ஒரு ஹீரோ தான்.
அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கதையை நான் எடுத்தேன். காணும்போது அப்போ தான் நசீர் சார்கிட்ட சொன்னேன், படம் நல்லா இருக்குது, இந்த கதை நல்லா இருக்குது, ஆனால் இந்த கதையை சொன்ன மாதிரி எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். சொன்ன மாதிரி எடுக்கணும்னா உங்கள் கையில் தான் சார் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதை பற்றி நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டு சொன்னேன், அந்த பட்ஜெட்டு கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி படம் பண்ணும்போது ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் சார் வந்து இங்கே சென்னையில் இருப்பார், நசீர் அகமது சார் தான் வந்து ஷூட்டிங் பார்த்துப்பார். கிளம்பும்போது சென்னையில் ஃபோன் போடுவார், ரஷ்யர் ஷூட்டிங் கிளம்பிட்டீங்களா, கிளம்பிட்டேன் சார், காம்ப்ரமைஸே வச்சுக்காதீங்க, என்ன நினைக்கிறீங்களோ அது தைரியமாக எடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் எனக்கு வந்து ப்ளஸ் இந்த படத்தில் வந்து எனக்கு. அது ஒரு தயாரிப்பாளர் வந்து போகும்போது அது சொல்கிற அந்த விஷயம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை எடுங்கன்னு சொல்லிட்டாலே அந்த படத்தோட வெற்றின்னு அர்த்தம். அதுதான் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க, இந்த சாங் பார்த்தீங்க, அதுதான் வந்து நான் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா திருவிழா சாங் நான் எடுக்கும்போது எப்போதுமே வந்து படத்தில் டைரக்டர்லாம் சொல்கிறது, அசிஸ்டன்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, முதல்ல வந்து ரிச்சான சீன்லாம் எடுத்துருங்க, அப்போ தான் பிடிச்சிருக்கல காசு இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் போயிட்டு பெரிய பெரிய சீன்லாம் வச்சிங்கன்னா நம்ம 100 ஜூனியர் ஆக்டர்ஸ் கேட்டால் 10 பேர் வச்சு எடுங்கன்னு சொல்லுவாங்க, பட்ஜெட் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சினிமாவில் எல்லாருமே சொல்கிற ஒரு பழக்கம். அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ண எடுத்தோடனே நான் சின்ன சின்ன சீன் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு லாஸ்ட்ல தான் வந்து திருவிழா சாங் எடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு, நிறைய ஒரு 30-40 கடை வேணும் அப்படி சொல்லும்போது அவரே ஒரு நாள் வந்து சார் வந்து பார்த்துட்டு செட்லாம் போட்ட பிறகு பார்த்துட்டு இதில் 100 ஆர்டிஸ்ட் போட்டு எப்படி பார்த்தோம், 200-290 பேர் போட்டால் தான் அது கிரிப்பாக இருக்கும். அது ஒரு தயாரிப்பாளர் சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் பார்த்துருப்பீங்க, அதுதான் அந்த சாங்கோட வெற்றி. அது உண்மையிலேயே நான் வந்து நசீர் அகமது சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கூட இருந்து ஒன்று ஒன்றுக்கும் என்ன எக்யூப்மெண்ட் கேட்டாலும் அதை பண்ணி சரி ஜிம்மி வேணும், ஏன்னா சில இது வந்து அது இல்லாமல் கூட பண்ணலான்றது ஒன்று இருக்குது. ஆனால் அது அது இப்போ அது ஒரு டென்ட் ஆகிடுச்சு, படம் பார்க்கும்போது ஜிம்மி ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போதே சொல்லி விட்டுறாங்க. நாமளும் இது பண்ணலைன்னா நம்ம டைரக்டர் இல்லையோன்னு ஃபீல் வந்துடுது, அது ஒரு அந்த பயத்துக்கே வந்து நம்ம சரி பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நான் கண்டிப்பாக சொல்லணும், அவர் வேலுமணி ஒரு மேனேஜர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார். நான் ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான் போடணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கப்போ எஸ் வெங்கடேஷ் சாரோட பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குன்னு தெரியும், அவர் சன் வந்து நீங்கள் பாருங்கள் ஒரியா படம் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் போயிட்டு சரவண பவனில் பார்த்து பேசினேன். அவர் பேசும்போது என்னோடய கதை மட்டும் கேளுங்க சார், எனக்கு வந்து ஒரு நேச்சுரலான நான் வந்து ரொம்ப யதார்த்தமான கதை தான் இது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டியூன் கொடுத்தா போதுன்னாரு. நான் இப்போ கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு 2-3 நாளில் சார்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரே போயிட்டு வந்தார் சாங் பண்ணிவிட்டு. அப்போது ஒரு ஒரே நாளில் கம்போஸ் பண்ணிட்டோம், ரொம்ப நாள் எடுத்துக்கல. ஒரு போயிட்டு வரும்போதே அவர் டியூன்லாம் போட்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன். வந்துட்டு எனக்கு ஸ்டுடியோவில் வந்து ஒரு 5 டியூன் கொடுத்தாரு, 5 நான் எதிர்பார்த்த மாதிரி, 1-1 தான் கரெக்ஷன் இருந்தது. அதே மாதிரி அந்த டியூன் எல்லாம் நல்லா வந்துச்சு அது படத்துக்கு. அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கைதேர்ந்த ஒரு மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரி இருந்தது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி கவிஞர் ஐயா முத்துலிங்க ஐயா கூட நான் நினைவு சொல்லணும். இந்த படத்தில் வந்து திருவிழா சாங் நானே எழுதினேன். அந்த பாட்டு வந்து ஏன்னா அந்த மண் சார்ந்த அந்த சொக்கப்பான் கொளுத்துற ஒரு மேட்ரு, அதனால் அந்த கதைக்களும் அந்த அதில் இருக்கிறனால அதை எழுதினேன். மீதி சாங் வந்து அந்த கல்யாண சாங் வந்து முத்துலிங்க ஐயாட்ட கொடுத்தேன். சுச்சுவேஷன் சொன்னேன் இந்த மாதிரி சார்னு, அந்த ஒவ்வொரு வரியும் அந்த கதையோடு ஒன்றி போகுது. அது எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம டீமில் இருக்கவங்க, நம்ம கதையை வந்து அந்த வரியில் அழகாக சொல்லியிருக்காங்க, ஜீவனோடு இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஐயா முத்துலிங்க ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் உழைச்ச கேமராமேன் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்ஷன் பிரகாஷ், படத்துக்கு எடிட்டர் பழனிவேல் சார், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவ்வளோ அற்புதமாக அந்த சிவகங்கையில் காட்டில் ஒரு 30-35 நாள் முள்ளு காட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், அதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க, எல்லாருக்கும் நன்றி. அதுபோல் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு, என்னுடைய கூட சேர்ந்து உழைச்ச உதவி இயக்குநர்கள், அசோசியேட் இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் நான் பாலகிருஷ்ணனை பற்றி சொல்லணும். அவங்க இந்த 2-3 இந்த படம் ஆரம்பிச்சிட்ருக்கும் போது மீடியில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு வாட்டியும் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார், நல்லா பண்ணுங்க அப்படின்னு. அது எனக்கு முன்னாடி அவர் படம் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி அவர் ஒரு வெற்றி இயக்குநராக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே எனக்கு கிடைச்ச எல்லாருமே நல்ல நண்பர்கள். இந்த படம் வெற்றியடைய உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, உங்கள் கையில் எங்களுடைய கொடுத்ததுக்கு நீங்கள் அதை கண்டிப்பாக இது எல்லாரும் ரசிகர் பெருமக்கள் ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேன்.
நன்றி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்பாகவும் என்னோட தொழில்நுட்ப கலைஞர் சார்பாகவும் என்னோட மௌனரவிக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இதில் சிறவாக நடந்து கொடுத்ததுக்கு என்னுடைய ஹீரோயினுக்கு நன்றி. கதிர் வந்து வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்காராம், எங்கே இருந்தாலும் வாழ்க, அவருக்கும் நன்றி.